Hello students, in our previous classes we were learnt about algae and fungi. Now in our today class we can going to learn about bryophytes. Bryophytes, primitive and simplest group of plants. ஓகே ப்ரிமிட்டிவ் மீன் ஏன்ஷியன்ட், அதாவது முன்னாடியே பழங்காலத்திலேயே வந்து உருவான பிளான்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ப்ரிமிட்டிவ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டே வந்து தோன்றிய உருவானது தான் வந்து இந்த தோன்றிய தான் இந்த பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ஸ் மீன் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது, ரொம்ப பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெரஸ்ட்ரியல் அண்ட் நான் வாஸ்குலர் கிரிப்டோகிம்ஸ். டெரஸ்ட்ரியல் மீன் லேண்ட் பிளான்ட்ஸ். ஓகே லேண்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகிம்ஸ். வாஸ்குலர் மீன் தெரியும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் கன்சிஸ்டிங் டிஷ்யூவை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வாஸ்குலர் மீன் அந்த பிரையோஃபைட்ஸில் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்காது, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிளஸ்ட்டு பாடி ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகே ஸோ அப்போ அதில் வாஸ்குலர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகே அண்ட் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். ஓகே அதாவது டெரஸ்ட்ரியல் முன்னாடி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களா, வாட்டரில் சாரி லேண்டில் தான் வந்து வாழும், அதனால் என்ன ஆகும் அதுக்கு வாட்டரும் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ லேண்ட்லேயும் வாழக்கூடியதாக இருக்குது அண்ட் வாட்டர்லேயும் வாழக்கூடியதாக இருக்குது. ஓகே தேர்ஃபோர் தே ஆர் கால்ட் அஸ் ஆம்பிஃபியன்ஸ். ஓகே அதனால் அதை என்னென்னு சொல்கிறோம், ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம அனிமல்ஸ்லாம் வந்து ஃப்ராகை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. போத் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டர்லேயும் வாழும் அண்ட் லேண்ட்லேயும் வாழும். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரையோஃபைட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர்லேயும் வாழுது லேண்ட்லேயும் வாழுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா அண்ட் வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா டெரஸ்ட்ரியல் பிளான்ட் லேண்டில் வாழும், ஏன் அதை வாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாட்டர் வந்து தேவைப்படுது. ஓகேயா எப்படி இமர்ஸ் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வாட்டர் வந்து தேவையாக இருக்குது. ஓகேயா ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாட்டர் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பிரையோஃபைட்ஸ் ஹாவ் டிஸ்டிங் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகேயா அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதாவது மாறி மாறி உங்களுக்கு வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. என்ன அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் அப்படின்னு டூ ஜென்ரேஷன் இருக்கும். அதாவது கேமிட்டோஃபைட்டில் இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் வந்து க்ரோத் ஆகும். அந்த ஸ்போரோஃபைட்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே ஸோ இப்போ ரெண்டு பேஸ் வந்து இருக்குது, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா இப்போ பிரையோஃபைட்ஸில் எத்தனை பேஸ் இருக்குது அப்படின்னா டூ பேஸஸ் இருக்குது. வாட் ஆர் தே, குட், கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஓகேயா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் டாமினன்ட். டாமினன்ட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் தான் வந்து அதில் ரொம்ப எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வால்வ் ஆகக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் ஸ்மால். ஓகேயா ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் எப்படி இருக்குமா, ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது. ஓகேயா அண்ட் ஸ்போரோஃபைட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேமிட்டோஃபைட்ஸ். ஓகேயா அதாவது ஸ்போரோஃபைட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கான், கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கேமிட்டோஃபைட்டில் இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் வந்து க்ரோத் ஆகுது. ஓகேயா ஸோ அப்போ ஸ்போரோஃபைட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன். த கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் கேன் பி எய்தர் தாலாய்ட் ஆர் லீஃபி. ஓகேயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது தாலாய்டாக இருக்கும் இல்லைனா வந்து லீஃபியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலாய்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அண்ட் ஆர்கானிசம் ஆர் ஸ்ட்ரக்சர் ரிசம்பிளிங் எ தேலஸ். நான் தேலஸ் அப்படின்னா சொல்லிட்டேன், தேலஸுங்கிறது என்னது அப்படின்னா என்டையர் பாடியை வந்து சொல்லுவோம். ஓகே ஸோ தேலஸ் லைக் பாடி, அதாவது இதுதான் ரூட்டு, இதுதான் வந்து ஸ்டெம்,
இதுதான் லீவ்ஸ்னு என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கக்கூடியதான் தேலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதோட பாடியும் எப்படி இருக்கா, தேலஸாக இருக்குது. ஓகேயா, அதை தான் நம்ம உனக்கு வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேலாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, த பிளான்ட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு டு தி சப்ஸ்ட்ராட்டம் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ரைசாய்டு. இப்போ நம்ம பெரிய பெரிய ஹையர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம், அதாவது நம்ம கிரவுண்டுக்கு, அதாவது எர்த்துக்கு கீழே ஒரு பார்ட் இருக்கும், அதுதான் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதில் என்ன இருக்கா, இந்த பிரையோஃபைட்ஸ்லேயும் சப்ஸ்ட்ராட்டம்னா அந்த மேற்பரப்பில் வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரைசாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளோட மேற்பரப்பு, அதில் வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த பிரையோஃபைட்டில் இருக்குது, அதுதான் என்னது அப்படின்னா ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆந்த்ரீடியம் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஓகேயா, வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் தனியாக இருக்குது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து தனியாக இருக்குது. ஸோ இந்த மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆந்த்ரீடியம். ஓகேயா, மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் என்ன ஆந்த்ரீடியம் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஓகேயா, ஆந்த்ரோசாய்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா எ மொட்டைல் மேல் கேமிட் ஆஃப் அ பிளான்ட். ஓகேயா, மொட்டைல் மீன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடியது. ஓகேயா, மூவ் பண்ணக்கூடியதான் மொட்டைல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மொட்டைல் மேல் கேமிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற ஆந்த்ரீடியம். ஓகேயா, அண்ட் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஈஸ் ஆர்கிகோனியம் விச் கண்டெய்ன்ஸ் அண்ட் எக். ஓகேயா, எப்படி மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு நேம் வந்து ஆந்த்ரீடியம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு நேம் என்னது ஆர்கிகோனியம். ஏன், இப்போ அந்த ஆர்கிகோனியத்துக்குள்ள என்ன இருக்கா, எக்கு வந்து உள்ளே இருக்குது. ஓகேயா, அண்ட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரீச்சஸ் த ஆர்கிகோனியம் வித் தி ஹெல்ப் ஆஃப் வாட்டர். நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் இஸ் எசென்ஷியல் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஏன் இங்கே எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ், ஆந்த்ரோசாய்ட்ஸ் மீன் ஏ மொட்டைல் மேல் கேமீட். ஓகேயா, ஸோ அந்த மேல் கேமீட் ஆர்கிகோனியத்தை ரீச் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா வாட்டர் வந்து தேவை. அந்த வாட்டரில் தான் என்ன பண்ணுது, மூவ் ஆகி ஆர்கிகோனியமாக ரீச் ஆகுது. எப்போ அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர்கிகோனியமாக ரீச் பண்ணுதோ அங்கே அப்போ தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு செல் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த எக்கை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் கீழே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபர்டிலைசஸ் தி ஏக் அண்ட் ஃபார்ம்ஸ் தி சைகோட், அதாவது வாட்டரில் மூவ் ஆகக்கூடிய மேல் கேமீட் என்ன எதை ரீச் பண்ணுது, ஆர்கிகோனியமை ரீச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எக்கோட ஃப்யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்து அந்த எக்குக்கு பேர் என்ன, அந்த ஆர்கிகோனியமில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைஸ்டு எக்குக்கு பேர் என்ன அப்படின்னா சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அங்கே நான் 2N அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து ஆர்கிகோனியமில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் ஆந்த்ரோசாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ரெண்டும் வந்து அங்கே ஃபியூஸ் ஆகி 2N ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதனால் அங்கே நான் என்னென்று கொடுத்துருக்கேன் 2N அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேயா, Zygote is the first cell of the sporophytic generation and produces haploid spores, spore by meiosis. Okay, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சைகோட் தான் வந்து அடுத்த அந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனோட ஃபஸ்ட் செல் தான் என்னது அப்படின்னா அந்த சைகோட், அதாவது ஃபர்டிலைஸ்டு எக் தான் என்ன எதுவாக இருக்குது அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனோட ஃபஸ்ட் செல்லாக இருக்குது அண்ட் ப்ரொடியூசஸ் ஹேப்ளாய்டு ஸ்போர். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹேப்ளாய்ட்னா சிங்கிள் எண்ணை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா என் அப்படின்னு வந்து, அதாவது ஹேப்ளாய்டு ஸ்போர் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியஸை மட்டும் குறிக்கக்கூடியது. ஓகேயா, ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியஸ், அதாவது ரெண்டு நியூக்ளியஸ் சொன்னேலையா சைகோட்டில், இது ஒரு செல்லாக கன்வெர்ட் ஆகும்போது ஹேப்ளாய்டு ஸ்போராக கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா, பை மியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மியாசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து 9th 10th வரும்போது அந்த ஹையர் கிளாஸஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க, இப்போ நான் ஷார்ட்டாக என்னென்னு சொல்கிறேன். மியாசிஸ் மீன் மியாசிஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகேயா, அது ஒரு வந்து ஒரு நிகழ்வு தான், வேர் அ சிங்கிள் செல் டிவைட்ஸ் ட்வைஸ் டு ப்ரொடியூஸ் 4 செல் கண்டெய்னிங் ஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும், அந்த ரெண்டாக டிவைட் ஆகிற ஒரு செல்லில் வந்து 4 செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா, அதில் எத்தனை செல்ஸ் இருக்குமா, 4 செல்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, இதில் வந்து என்ன இருக்குமா, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அந்த செல்லுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ஹையர் கிளாஸஸ்லாம் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக படிக்கலாம். அண்ட் ஸ்போர் இஸ் தி
first cell of the gametophytic generation. Okay, yeah. Ippo nama enna sonnom, zygote is the first cell of the sporophytic generation sonnom. Okay, yeah. So sporophytic generation enna pannirchi, spore vandu produce pannirchi. Appa inda spore da enadhu appadina gametophytic generation. Ena inda spore da edha produce panna podu, gametophyte vandu produce panna podu. Okay, yeah. So zygote is the first cell of sporophytic generation. And the spore is the first cell of gametophytic generation. Okay, yeah. And classification of bryophytes. Bryophytes are classified into three classes. They are hepaticae, liverworts, anthoceratae, hornworts, and musky mosses. Okay, yeah. So bryophytes are three divide pandranga. Adhu enna enna abdingara paapom, but detail la paapom. Okay, yeah. So first one is hepaticae. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிக்ஸியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிக்ஸியாங்கிறது ஒரு பிளான்ட் தான். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் இருக்கிறது, அதாவது பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேயே இதுதான் வந்து இந்த ரிக்ஸியா, அதாவது ஹெப்பாட்டிக்கா அப்படிங்கிற அந்த கிளாஸில் இருக்கக்கூடியது தான். எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கக்கூடியது, அதுதான் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் அதோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால தான் அந்த லோயர் ஃபார்ம்னு சொல்கிறோம். பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேயா, அண்ட் ஸ்போரோஃபைட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸ்போரோஃபைட் அதாவது கேமிட்டோஃபைட்லேருந்து உருவான அந்த ஸ்போரோஃபைட் எப்படி இருக்குமா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஷார்ட் லிவ்டு. ஓகேயா, கொஞ்ச நாள் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா வாழும். ஓகேயா, இதுதான் உங்களுக்கு வந்து பிரையோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய லோயர் ஃபார்ம். ஓகேயா, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆந்தோசரட்டே. ஓகே, அந்த ஆந்தோசரட்டையில் இருக்கக்கூடியது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆந்தோஸ்ரஸ். ஓகேயா, கேமிட்டோஃபைட் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட். ஓகேயா, கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ் வந்து ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னா அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். இதுதான் வந்து ரூட் லீஃப் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அண்ட் ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் அன்பிரான்ச்சு. ஓகேயா, நான் ரைசாய்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரைசாய்ட்ஸ். ஓகேயா, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், அது எப்படி இருக்கான், சிங்கிள் செல்லால் ஆகியிருக்கு. ஓகே, அந்த ரைசாய்ட்ஸ் வந்து எப்படி ஆகியிருக்குன்னா சிங்கிள் செல்லால் ஆகியிருக்கு. அண்ட் அன்பிரான்ச், அது எப்படி இருக்காது, இங்கு ஏதாவது கிளைச்சது மாதிரி இருக்காமல் எப்படி இருக்கும், சிம்பிள் ஃபார்மாக இருக்கும். ஓகேயா, அண்ட் ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சண்ட். ஓகேயா, ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சண்ட். ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, Protonema is a thread-like chain of cells that forms the earliest stage of the life cycle of mosses. Okay, அதாவது இந்த மாசஸ்லையோ இல்லை வந்து இந்த ஆந்தோசரஸ் சொல்கிறேன் இல்லையா, இதில் ஏதோ ஒரு பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய அந்த செயின் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் வந்து இந்த ஆந்தோசரஸில் என்னாகிருக்கும் அப்படின்னா ஆப்சண்ட் ஆகி இருக்கும். ஓகேயா, அண்ட் ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ஃபுட் அண்ட் கேப்சூல் ஒன்லி. ஓகேயா, அதாவது இப்போ கேமிட்டோஃபைட்னு பார்த்தோன்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட், கேமிட்டோஃபைட்டில் இதுதான் வந்து ரூட் லீஃப்னு வந்து பிரிக்கவே முடியாது. அந்த கேமிட்டோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படின்னா ஃபுட் செல், அதாவது ஃபுட்னா என்ன சொல்லுவோம் நம்ம, பாதம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கீழே வந்து ஒரு அந்த பாதம் மாதிரி இருக்கும். ஓகேயா, கீழே ஒரு செல் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபுட் செல் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து கேப்சூலுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர், ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ஃபுட் அண்ட் கேப்சூல். ஓகேயா, கேப்சூல் அண்ட் ஃபுட்டாக மட்டும்தான் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனை என்ன பண்ண முடியும், நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேயா, அண்ட் லாஸ்ட் ஒன் மஸ்கை. ஓகேயா, ஃபினேரியா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினேரியா. இது வந்து எப்படி இருக்கும்னா ஹையர் ஃபார்ம்ஸ், ஓரளவு அதாவது பிரையோஃபைட்ஸ்லேயே வந்து இது ஓரளவு பார்க்குறதுக்கு ஹையர் பிளான்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நிறைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியும். ஓகேயா, ஸோ கேமிட்டோஃபைட்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட். ஓகேயா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்க்கும்போது ஆந்தோசரஸில் என்ன சொன்னோம், கேமிடோஃபைட்டிக் ஜென்ரேஷனை என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாதுன்னு சொன்னோம். பட் இந்த ஃபினேரியாவில் வந்து என்ன பண்ண முடியுமா, கேமிடோஃபைட்டிக் ஜென்ரேஷனை வந்து இதுதான் ஸ்டெம், இதுதான் லீஃப், இதுதான் ரூட்டுன்னு என்ன பண்ண முடியுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. ஓகேயா, அண்ட் ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் இஸ் ப்ரெசன்ட். அப்போ இங்கே என்ன ஆகிருச்சு, ப்ரோட்டோனிமல் ஸ்டேஜ் வந்து ப்ரெசன்ட், அப்போ செயின் லைக் ஆர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து உருவாகுது. ஓகேயா,
Sporophytes are differentiated into food, setae and capsule. Okay, இப்போ ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷனை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட், அதாவது கீழே இருக்கக்கூடிய அடிப்பாகம், ஓகேயா, அந்த செல்ஸ் வந்து ஃபுட் செல் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து சென்டரில் இருக்கிறத வந்து, அதாவது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். ஓகேயா, என்ன பண்ணுது அப்படின்னா சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ இந்த பிரையோஃபைட்ஸ் வந்து, அதாவது நார்மலாக வந்து பிளைன் ஏரியாவாக இருக்குது, சாயில் வந்து தெரியுதுன்னா டைரெக்டாக சாயில் ரெயின் வந்து சாயிலில் படும்போது என்ன ஆகும், அந்த சாயில் வந்து அப்படியே மூவ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து இது மேலே அந்த சாயில் மேலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா சாயில் எரோஷன் வந்து, சாயில் வந்து அப்படியே தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போகிறத வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேயா, ஸோ ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். ஓகேயா, சாயில் எரோஷன்னா ரெயின் வாட்டரோட என்ன ஆகுறது, இந்த மேல் டாப் சாயிலும் வந்து ரன் ஆஃப் ஆகுறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரையோஃபைட்ஸ் இருக்கிறதுனால சாயில் எரோஷனை என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிவெண்ட் பண்ணுது. அண்ட் அப்சர்வ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ பிரையோஃபைட்ஸ் இருக்கிற ஏரியாவில் அந்த ரெயின் வாட்டர் வந்து உடனே வந்து டைரெக்டான ஒரு சாயிலில் பட்டுச்சு அப்படின்னா ஹீட்டில் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு ட்ரை ஆயிரும். பட் இந்த பிரையோஃபைட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் வந்து ரெயின் வருது அப்படின்னா அது என்ன பண்ணுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இடத்த வெட்டாகவே வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வேல்யூபிள் ஃப்யூயல் லைக் கோல். ஓகேயா, கோலில் அதாவது கோல் மாதிரி ஒரு ஒரு வேல்யூபிள் ஃப்யூயல் வந்து இதுலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பியட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பீட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா பீட் ஃபார்ம்ஸ் வென் பிளான்ட் மெட்டீரியல் டஸ் நாட் ஃபுல்லி டெக்கே இன் அனரோபிக் கண்டிஷன். ஓகே, அனரோபிக் ஏரோபிக் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் அனரோபிக் கண்டிஷனில் வித்தவுட் ஆக்சிஜனில் வந்து இந்த பிளான்ட்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்ஸ் வந்து டெக்கே ஆகும்போது, பிரையோஃபைட்ஸ் வந்து டெக்கே ஆகும்போது அதுலேருந்து தான் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்யூயல் வந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்க. ஓகேயா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உள்ளதான் என்னது அப்படின்னா ரிக்ஸியா. இதில் வந்து எந்த ஒரு பார்ட்டையுமே நம்மளால் பிரித்தே பார்க்க முடியாது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப லோயர் ஃபார்மாக இருக்கக்கூடியது அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர். செகண்ட் பிக்சர் தான் என்னது அப்படின்னா ஆந்தோசரஸ் ஃபுட் செல். கீழே வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியுதா, அதுதான் என்னது அப்படின்னா ஃபுட். அண்ட் மேலே வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சும்மா சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் தேர்ட் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ரைசாய்ட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ஃபுட் செல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சென்டரில் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சீட்டே. அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீனிஷ் பார்ட் தான் என்னது அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.